அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் விக்னேஷ். இன்றைக்கி என்ன இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நன் முஸ்லீம்ஸ் நிறைய பேருக்கு நம்ம குரான் கொடுக்குறோம். இப்போ நம்ம குரான் கொடுக்குற எத்தனையோ பேர் வந்து குரானை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வர காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி குரானை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வர மக்கள் வந்துட்டு குரானில் உள்ள அந்த வாசகத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தேன், குரானில் உள்ள இந்த வாசகத்தை பார்த்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு சில வாசகங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றமோ ஒரு உள்ளத்தில் ஒரு ஒரு உணர்ச்சி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? நன் முஸ்லீம்ஸ் குரான் படி அணுகிற விதம் எப்படி இருக்குது, முஸ்லீம்கள் குரானை அணுகிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்துட்டு இனிப்பு பிடிக்குதுன்னு வைங்களேன், தம்பிக்கு காரம் பிடிக்குது. அண்ணனுக்காக தம்பி தன்னுடைய உணவு முறையை மாற்றிக்கிறது கிடையாது, தம்பிக்காக அண்ணனும் தன்னுடைய உணவு முறையை மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் அதே மாதிரி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அக்காவுக்காக அக்காவுக்கு பிடிக்காத கலர்னு சொல்லி தங்கச்சி அந்த ஆடையை போடாமல் இருக்கிறது கிடையாது, தங்கச்சிக்கு பிடிக்காத கலர்னு சொல்லி அக்கா அந்த ஆடையை போடாமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் இதே மாதிரி விஷயத்தில் இந்த கணவன் மனைவின்னு வருவாங்க பாருங்க, அப்போ மட்டும் கணவனுக்கு பிடிக்காத கலரில் மனைவி ஆடை உடுத்த மாட்டாங்க, மனைவிக்கு பிடிக்காத கலரில் கணவர் ஆடை உடுத்த மாட்டார். கணவருக்கு ஒரு உணவு பிடிக்கலைன்னா அந்த உணவை மனைவி வந்து வீட்டில் சமைக்க மாட்டாங்க, மனைவிக்கு வந்து ஒரு செயல் பிடிக்கலைன்னா அந்த செயலை கணவர் செய்ய மாட்டார். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரே வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்ட அக்கா தங்கச்சி வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒன்று பிடிக்கலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை வந்து அண்ணன் தம்பி தான் மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யார் என்னன்னே தெரியல திடீர்னு ஒரு ஆணை வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம், இவன் ஏதோ ஒரு ஊரில் பிறந்திருப்பார், அவர் ஏதோ அந்த அம்மா ஒரு ஊரில் பிறந்திருக்கும், இவங்க வாழ்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும், அந்த அம்மா வாழ்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி வச்சோடனே இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த அம்மா தன்னை மாற்றிக்கிறது, அந்த அம்மாவுக்கு பிடிக்கல சொல்லி இவர் தன்னை மாத்திக்கிறார். அப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த அன்பு பாசம் கூட பிறந்ததிலிருந்தே இருந்து வராத அன்பு பாசம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல திடீர்னு திருமண பந்தத்தின் மூலமா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மனநில நிபுணர் இருப்பாங்களா இல்லையா சைக்காலஜிஸ்ட், அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய பதில், இந்த அன்பும் பாசமும் எதன் மூலமா வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு குரான்ல வந்து ஒரு பதில் இருக்குங்க. எப்படின்னா இயற்கையாவே அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பாசம் வர கிடையாதான். அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னா, நாம் தான் அவர்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்தி இதயங்களை இணைக்கிறோம். இவங்க ரெண்டு பேர் நடுவில் அந்த காதலை உண்டாக்கி விடுறது, அந்த அன்பு பாசத்தை உண்டாக்கி விடுறது அல்லாஹ் உண்டாக்கி விடுறானா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன தோணுதுன்னா, இது நமக்காக உண்டாகலை, நமக்கும் மேலே ஒருத்தன் இருந்து இந்த அன்பை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ஜாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விளங்குதா இல்லையா? அப்போ இதை வந்து ஒரு நன் முஸ்லீம்ஸ் படிக்கிறாங்க, முஸ்லீம் இல்லாத மக்கள் படிக்கிறாங்க, செய்தி சரியாக தானே இருக்குது, இல்லை சொல்கிறது கரெக்டாக தானே சொல்லியிருக்கு. நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா இந்த திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்பு பாசம் வர செய்யாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க, குரான்ல உள்ளது சரியா தானே இருக்கு அப்படின்னு சிந்திக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சிங்கம் புலியெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வலிமையான விலங்கினங்கள், மான் ஆடு இதெல்லாம் வலிமை குறைந்த விலங்கினங்கள். நம்ம வந்து சிங்கத்தை வந்து யாரும் சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் ஆட்டை டெய்லியும் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நியாயப்படி பார்த்தா சிங்கத்துடைய எண்ணிக்கை பெருகி இருக்கணுமா இல்லை ஆட்டுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கணுமா? இன்னும் சொல்ல போனால் சிங்கத்தை எதுவும் வேட்டையாடாது, ஆனால் சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடும். அப்போ வேட்டையாடுற உயிரினம் பெருகி இருக்கணுமா, வேட்டையாடப்படுகிற உயிரினம் பெருகி இருக்கணுமா? இங்கெல்லாம் ஆப்போசிட்டாக அப்படி நடக்கும். சிங்கத்துடைய புலியினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி இந்தியாவில் உள்ள மொத்த புலிகளுடைய எண்ணிக்கை 200 தான் இருக்குங்கிறான், மொத்தமாக சேர்த்து 200 புலிகள் தான் இருக்கான். அதனால் அதுக்குன்னு ஒரு சரணாலயம் அமைச்சு புலிகளை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு ப்ளூ கிராஸ் அமைச்சு விலங்குகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டை டெய்லியும் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அறுக்கிற முறைப்படி பார்த்தா ஆடுன்ற ஒரு இனமே அழிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆட்டினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது, சிங்கம் புலியோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி சாத்தியமாவது? இத்தனைக்கும் வலிமை மிக்க ஒரு விலங்கினம், மற்ற உயிரினங்களை வேட்டையாடக்கூடிய விலங்கினம், ஆனால் இது குறைஞ்சிக்கிட்டே வருது. வேட்டையாடப்படுகிற ஒரு விலங்கினம், வலிமை குறைந்த ஒரு விலங்கினம், ஆனால் இது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. இது எப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது வந்து பதிலே கிடைக்காதுங்க. ஆனால் குரானில் வந்து இதுக்கு பதில் இருக்குது. கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வானத்தையும் பூமியையும் சிந்தியுங்கள், அதில் வந்து அல்லாஹ் என்று ஒருத்தன் இருப்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது. பூமியில் உயிரினங்களை பரவ விட்டு இருக்கிறோமே, இதிலேயும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கடவுள் என்ன சொல்றாருன்னா, பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் அதற்குரிய அளவின்படி பரவ விட்டுள்ளோம். பூமியில் இருக்கிற எல்லா உயிரினத்தையுமே கடவுள் வந்து அதுக்குன்னு ஒரு முறை வச்சு ஒரு கணக்கு வச்சு அதுக்குப்படி பரவ விட்டுருக்கிறாராம்.
அதாவது இந்த உயிரினங்கள் குறையிறது அதிகரிக்கிறது நம்ம லாஜிக் எட்டாது. ஆனால் கடவுள் வந்து இது என்னுடைய லாஜிக்கு, நான் ஒருத்தன் இருக்கேன்றதை காட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சில வசனங்கள் சொல்றதா இருந்தா, இப்போ மண் இருக்கா இல்லையா, இந்த மண்ணுடைய தன்மை என்னன்னா மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் அதை இல்லாம ஆக்கிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை மண்ணுக்குள்ளே போட்டு வைக்கிறீங்கன்னா, ஒரு இறந்த ஒரு உடலையே மண்ணுக்குள்ளே போடுறோம்னா 4 மாதம் கழிச்சு தோணுனா ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு 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 ஏதோ ஒரு பொருள் ஒரு அது மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிங்கன்னா 3 மாதம் கழிச்சு தோணுனீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி இந்த இரும்பு இருக்கா இல்லையா, இதை மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா போட்டு வச்ச மாதிரியே இருக்கும், எந்த வித மாற்றமும் இருக்காது. எங்கே போடுறீங்களோ கீழேயும் இறங்கி இருக்காது, மேலேயும் போயிருக்காது. 4 அடி தோண்டி மண்ணு போட்டு மூடிங்கன்னா 4 அடியிலேயே தான் நிற்கும். 10 அடி தோண்டிங்கன்னா 10 அடியிலேயே தான் இருக்கும். மண்ணினுடைய தன்மையை ஒன்று இல்லாமல் ஆக்கிரும், அல்லது மண்ணுக்குள்ளேயே போட்ட இடத்துல பத்திரமா வச்சிருக்கும். இந்த விதை இருக்கா இல்லையா, இந்த விதைக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள், மண்ணுக்குள்ளே போட்டோன்னே முளைச்சிக்கிட்டு வெளியே வருது. எதை போட்டாலும் ஒண்ணுமே இல்லாம ஆக்குற மண்ணு, அல்லது தன்னை விட்டு வெளியேத்தாம மண்ணுக்குள்ளேயே பாதுகாக்கிற தன்மை கொண்ட ஒரு மண்ணு, விதைய போட்டா மட்டும் முளைச்சி வெளிவருது. அப்ப இது எப்படி இந்த முளைச்சி வெளிவரக்கூடிய சக்தியை தன்மையை எப்படி அந்த விதைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண, விதைக்கு என்ன உயிரா இருக்கு, உயிரோடு இருக்கிற நம்மள 6 அடி தோண்டி போச்சா கூட வெளியே வர முடியாது. ஒரு 6 அடிக்கு தோண்டி உயிரோட மண்ணை போட்டு மூடினா கூட அந்த மண்ணெல்லாம் பிறண்டுக்கிட்டு வெளியே வருவோம்னா வர முடியாது. ஆனால் எந்த சக்தியுமே இல்லாத ஒரு விதை வந்துட்டு மேலே இருக்கிற அவ்வளவு வெயிட்டை உதறி தள்ளிட்டு மேலே வந்து ஒரு மரமாக வளருதுன்னா இந்த விதைக்கே அந்த சக்தி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பதில் கிடையாதுங்க. ஆனால் குரானில் வந்து இதுக்கு பதில் இருக்குது. அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னா, விதைக்கு சக்தி கிடையாதான், விதைக்கு வந்து பூமியை விட்டு வெளிவர சக்தி கிடையாதான், அந்த விதை பூமியை விட்டு வெளியேறுவதற்காக நாம் தான் பூமியை பிளந்து கொடுக்கிறோம். விதை வந்து இந்த பூமியை மண்ணை விட்டு வெளிவரணுங்கிறதுக்காக கடவுள் என்ன செய்யறாராம், பூமியை வந்து பிளந்து கொடுக்குறாராம். அது மட்டும் சொல்லலை, அது வெளியேறத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அது வந்து ப்ரெஷர் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் அதால் வெளியேற முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அந்த வசனம் எப்படி வருது தெரியுமா, குரான் அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா, அந்த விதைக்காக பூமியை முறையாக பிளந்தோம், இந்த அளவில் பிளந்தாதான் அந்த விதை வெளியேறும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டு உண்டான அக்யூரேட்டா அக்யூரன்சியோட அந்த பூமியை நாம பிளந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட குரான் வசனங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் சொல்றது சரியா தானே இருக்கு, நம்ம லாஜிக்கா யோசிச்சா இதுக்கு பதில் கிடையாது. நீங்க எங்கிட்டு கூடி யோசிச்சாலும் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது, ஆனால் குரான்ல இது இந்த மாதிரி கேள்விக்கு பதில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சொல்றதா இருந்தா, நம்ம தாய்மார்கள் இருக்காங்களா இல்ல பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெண்களே போதுமான சாட்சி. அதுல பாருங்க, இப்போ ஒரு பெண் வந்து மாசம் ஆகுறாங்க, கர்ப்பிணி ஆகுறாங்க. இப்போ ஒரு கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க உடம்புக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கும். இப்போ மாசமான உடனே என்ன ஆகும்னா, 2 பேருக்குள்ள உணவு அவங்க சாப்பிடணும். ஒரு 6 மாதம் 7 மாதம் தாண்டிடுச்சுன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு 2 டிவைட் ஆகும். ஒன்று சாரா புழிஞ்சு குழந்தைக்கு போயிடும், மிச்சம் இருக்கிற உணவு தான் அவங்க வயிற்றுக்குள்ளே போகும். ஆனால் அப்போ கூடெல்லாம் சாப்பிடணும். ஆனால் இந்த 6 மாதம் 7 மாதம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஆளாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, 2 பேரும் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 3 இட்லி சாப்பிடும் டக்குன்னு 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, 2 பரோட்டா சாப்பிடும் டக்குன்னு 1 பரோட்டா தான் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதில் அந்த 8வது மாதம் 9வது மாதம் இருக்கு பாருங்க, அப்போ வந்து சாப்பிட்றதுல 1/4 வாசி தான் சாப்பிடுவாங்க. அந்த 1/4 வாசி சாப்பாடு கூட ஜூஸாக மாற்றி குழந்தைக்கு போயிடும். அந்த தாயினுடைய வயிற்றில் ஒன்றுமே இருக்காது, தாயினுடைய வயிறு எம்டியாக தான் இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த உள்ள கிட்னிலாம் இருக்கும் பாருங்கள், குடல்லாம் இருக்கும், அதனால் சாப்பாடு உள்ளே இறங்காது. அப்போது எந்த சாப்பாடு உள்ளே இறங்காத போது இந்த அம்மாவுக்கு எங்கு சத்து வந்துச்சு, அந்த பிரசவ வழியை தாங்கிறதுக்கும். அந்த நம்மளாம் வந்து நோன்பு வைக்கிறோமா இல்லையா, சாயந்தரம் அசரை தாண்டோன்னே ஒரு மாதிரி சுருண்டுறோம். ஒரு 5-6 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்ததுக்கு நம்ம உடம்புல அந்த வலிமையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அந்த சக்தியை நம்ம தாங்க முடியாமல் ஒரு மாதிரி சுருண்டு படுத்துடுறோம். 2 நாள் சாப்பிடணும் மயக்கம் போட்டே விழுந்துருவோம். அப்போ லாஸ்ட் 2 மாதம் சுத்தமாக சாப்பிடாமல் இருந்து அந்த அம்மாவுக்கு எப்படி அந்த சத்து வந்துச்சு, எப்படி எது மூலியமா அந்த பிரசவ வழியை தாங்கக்கூடிய அந்த ஒரு வலு உடம்புல கூடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மருத்துவர் பூரான் சொல்கிறான், அந்த அம்மா தாங்குது தெம்பாக நடக்குது, ஆனால் அந்த சத்து உணவுனுடைய சத்து வந்து குழந்தை எடுத்துக்குது. இந்த அம்மாவுக்கு மட்டும் எங்கேருந்து சத்து வருது, எது மூலியமாக சத்து வருது அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான்,
இது நம்ம லாஜிக் உட்படாத நம்ம அறிவுக்கு உட்படாம இருந்தாலும் இதுல என்ன பதில் சொல்லுது, நம்ம அறிவெல்லாம் மிஞ்சின வேற ஒரு சக்தி, நம்ம அறிவை எல்லாம் நம்ம நம்ம லாஜிக்கல் திங்கிங்கையும் தூக்கி சாப்பிட்ட இன்னொரு சக்தி இருந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விளங்குதா இல்லையா? இந்த மாதிரி வசனங்களை வந்து நன் முஸ்லிம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. குரான் கொடுக்க குரான் படிக்கிறவங்க அவங்க அணுகிற முறை குரான் இப்படி அணுகிறாங்க. குரானை படிக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு இறைவேதமா தெரியாது குரானுங்கிறது. இஸ்லாம் இல்லாதவர்கள் படிக்கும் போது அது ஒரு புத்தகம் அவ்வளவுதான். அந்த புத்தகத்துல உள்ள செய்தியை உள்வாங்கிக்கிறாங்க. இது கரெக்டா தானே இருக்கு, இது சொல்ற விஷயம் சரியா தானே இருக்கு, இது ஒன்னும் அறிவுக்கு பொருந்தாம இல்லையா, லாஜிக்கு பொருந்தாம இருக்குது. ஆனா நடைமுறை இப்படிதானே இருக்கு, யதார்த்தம் இப்படிதானே இருக்கு. அப்ப குரான் வந்துங்க ஒரு பிராக்டிக்கலான புக், ஒரு யதார்த்தமான புக். எது நடக்குதோ அதை வந்து நம்ம நம்ம தான் அறிவுக்கு பொருந்தல அறிவுக்கு சொல்லிட்டு இருப்போம். இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நியூட்டன் வந்து ஒரு விதியை ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னார். என்ன சொன்னார்னா, எந்த ஒரு பொருளையும் மனிதனால் உருவாக்கவே முடியாது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றத்தான் முடியும். இது நியூட்டன், இது ஐன்ஸ்டீன் சொன்னதுங்க. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பொருளையுமே மனிதனால் உருவாக்கவே முடியாதான், உள்ள ஒரு பொருளை வேற ஒரு பொருளாக கன்வெர்ட் பண்ணதுதான் முடியும். ஆக இந்த பூமியெல்லாம் வந்துட்டு மனிதன் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதை கன்வெர்ட் பண்ணதில்லை, இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அதாவது வேற ஒரு பொருளாக இருந்து பூமியாக மாறலை. இது வந்துட்டு திடீர்னு தோன்றன ஒரு ஒரு பெரியொழிப்பு கோட்பாடு மூலிமா டக்குன்னு வந்த ஒரு ஒரு விஷயம் தானே தவிர கன்வெர்ட் ஆன பொருள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தான் சொல்கிறான், இந்த பூமியை இந்த வானத்தையும் பூமியும் நாம் முன்மாதிரியின்றி படைத்தோம், முன்னாடி ஒரு பொருளாக இருந்து அதை கன்வெர்ட் இல்லாமல் அதாவது சாம்பிள் இல்லாமல் படைத்தோம். அப்போ இதையெல்லாம் படிக்கிறாங்க, இது சரியா தானே இருக்கு? இது எப்போ வந்துட்டு இந்த பூமி கேலக்சி எல்லாம் படைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிடுச்சோ அப்போ படைத்தவன் ஒருவனாகத்தான் இருப்பான், பல பேர் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றது விளங்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வசனங்கள் ஏகப்பட்ட வசனங்கள் பெரிய நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சொல்ல இப்போ நேரம் இல்லை. இதனால வேண்டி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் படிக்கும் பொழுது தன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உள தூய்மை, ஒரு உள மாற்றம், ஒரு உள்ளத்தினுடைய சேஞ்ச் உண்டாகுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, குரான் வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க நம்மளும் இத்தனை வருஷமாக படிக்கிறோம், நம்மளும் இத்தனை வருஷமாக அரபிலெலாம் கற்றுக்கிட்டு படிக்கிறோம், ஆனால் நம்ம வந்து குரான் படித்து இஸ்லாத்துக்கு வரணுன்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமே இல்லை. ஒரு ஒரு இந்து மக்கள்கிட்டயோ ஒரு கிறிஸ்தவ மக்கள்கிட்டயோ குரானை கொண்டு போய் கொடுத்தா அவங்க படிக்கிறேன் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி படிக்கிறாங்க, எது மூலிமா இஸ்லாத்துக்கு வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். உண்மையாக உன்னால் விளங்கிக்கங்க, நாம் குரான் படித்து தெரிஞ்சுக்கிறத விட நம்மளை விட அவங்க தான் அதிகமாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஒரு சில வசனங்கள் நம்மளால் கூட அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க முடியாது. அவங்க வந்து அவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுப்பாங்க, இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. அப்போ நம்ம குரானை அணுகிற முறையை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் குரானை அணுகிற முறை கொஞ்சம் பலம் கூடனையாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, யாரா நன் முஸ்லீம்ஸ் வந்து உங்ககிட்ட குரான் கேட்குறாங்க அல்லது குரான் படிக்கணும்னு சொல்கிறாங்க, தாராளமாக எடுத்து கொடுங்க, உங்களுக்கு வந்து புரியாது, குரான் வந்துட்டு உங்களுக்கு விளங்காது, அதில் உள்ள ஒரு சில அரபி வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை விட நன் முஸ்லீம்ஸ் அதாவது முஸ்லீம் இல்லாதவர்கள் இன்னும் அருமையாக குரானை படித்து தெரிஞ்சுக்கிறாங்கன்ற காட்சி நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த திருக்குரான் வந்து அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது இது மனிதர்களை சென்றடைய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் திருக்குரானை வந்து எத்தனை பேருக்கு சப்ளை பண்ண முடியும் சப்ளை பண்ணணும், எவ்வளவு தூரம் முஸ்லீம் அல்லாத மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கணும், எவ்வளவு தூரம் இந்த குரான் வந்துட்டு மனிதர்களை சென்றடைய முடியுமோ அதுக்கு நம்ம ஒரு மூல ஆதாரமாக இருக்கணும். நம்மளை கொண்டு இந்த குரான் வந்து பல மக்களை சென்றடைய வேண்டி இருக்கிறது. இன்னும் குரான் இருக்கு, குரான் இல்லாத முஸ்லீம் வீடுகளையும் எத்தனை வீடு இருக்கிறது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் குரானை படித்து நம்ம குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு யார் என்ன குரான் கேட்டாலும் தாராளமாக வாங்கி கொடுக்கணும், அல்லது ட்ரஸ்டின் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது இயக்கத்தின் மூலியமாக சொல்லியாவது அவங்கள வந்து அணுக சொல்லி அந்த ஒரு கனெக்ஷன் உண்டாக்கி கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.